ஆனா நம்ம கடையில மொபைல் எல்லாம் நல்லா போகுதுன்னா நமக்கு ஈஸிக்கு ஒரு டீம் வச்சிருக்கோம் இல்லைன்னா அது ஈஸி இல்லை அப்படினா ப்ராஃபிட் எல்லாம் நிறைய வருமா? ஈஸி ஓரளவு சேல் வருதா இல்லை ப்ராஃபிட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, இப்போ லாஸில் தான் அது போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்டாஃபே வச்சிருக்கீங்க ஈஸிக்கான லாஸ்னா எப்படின்னா நம்ம கடை தொடங்கின டைமில் ஈஸியை வச்சு தான் கடையை ரன் பண்ணோம், அதுக்கடுத்து தான் மெல்ல மெல்ல மொபைல் அந்த மாதிரி கொண்டு வந்தோம். தொடங்கின அந்த தொழிலையும் விட்டுறக்கூடாது. இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் அதை நம்பியே நம்ம கடைக்கு வர கஸ்டமர் சிலவங்க இருக்காங்க, வயசானவங்க, இவங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்னன்னா அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும்னுள்ளதுக்கு வேண்டியது தான் அதை நான் கண்டிப்பாக பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ ஈஸின்னு உள்ளதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஒரு நாள் நம்ம கடையில் என்னென்னா ஒரு 5000-5500 சேல் ஆகுது. இதில் என்னென்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா 32-33 ரூபா, சில கம்பெனியில் 30 ரூபா பிடிக்காங்க, சில கம்பெனியில் 1000-33 ரூபா கமிஷன். அப்போ 5500 ரூபாய்க்கு எவ்வளோ வருது? ஒரு 165 ரூபா வருது. இதுதான் அதில் ப்ராஃபிட். இது போக சிம் கார்டு நம்ம சேல் பண்ணலாம் கஸ்டமருக்கு. ஒரு சிம் கார்டு விற்றோம்னா 50 ரூபா ப்ராஃபிட் வரும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2 சிம் கார்டு விற்கலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 165 ரூபா டெய்லி ஈஸியில் எனக்கு ப்ராஃபிட் வருது. இது போக 2 சிம்மு விற்றேன்னா 100 ரூபா ப்ராஃபிட் வருது, 265 ரூபா. இதுதான் ப்ராஃபிட். இது போக சிம்மு மைக்ரேஷன், உங்கள் பழைய சிம்மு கட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் எடுக்க வரீங்க, அதை நான் எடுத்துரலாம். அதுக்கு என்னென்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து 40 ரூபா மட்டும்தான் டெபிட் ஆகும். ஆனால் நாங்கள் கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணுறது 100 ரூபா கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன மெசேஜ் போனால் நீங்கள் 40 ரூபா மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கொடுக்காண்டன்னு போவோம். அதுக்கும் சில கஸ்டமர் வந்து பார்கின் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் மெசேஜே இப்படி வந்துட்டு எதுக்கு 100 ரூபா வாங்கலாம்னு. அப்போ அதுக்கு நாங்கள் 100 ரூபா வாங்கினா ஒரு 60 ரூபா கிடைக்கும். இது 60 உள்ளது ஒரு மாதத்தில் கூடி போனால் ஒரு 10 மைக்ரேஷன் தான் வரும். அப்போ ஆவரேஜாக டிவைடர் பண்ணி பார்த்தா 20 ரூபா அதில் போடலாம். கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு அதில் வர ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 285 ரூபா தான் வருது. ஆனால் அந்த ஈஸி போர்டுன்னு வச்சிருக்க ஸ்டாஃபுக்கு சேலரியோ 10000 ரூபா சேலரி பிடிக்கும். 285 வச்சு நீங்கள் 25 நாள் ஒர்க்கிங் டே வருது, அதுக்கு பெரிபத் இது பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு உள்ளதான் வருது. ஆமாம், எப்படி பார்த்தாலும் 8000 கூட வராது, ஒரு 6000 சம்திங்காக அந்த மாதிரி தான் வந்து முடியுது. அப்போ மீதி எல்லாம் லாஸில் தான் போகுது. இதுதான் லாஸ்ன்னு உள்ளதை பார்த்தாச்சுன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த சிம் கார்டில் ப்ராஃபிட்னு சொன்னேன், ஒரு சிம் கார்டு சேல் பண்ணணும்னா அந்த கஸ்டமரை ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு என்னென்னா சுவர் ஃபுல்லாக ஒயிட் பேக்ரவுண்டாக தான் இருந்தாலும் நம்ம அங்கே அந்த டீம் அதில் வச்சிருக்கோம், அதுக்குன்னே ஒரு இடம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கணும். அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஃபோட்டோ எடுக்கணும். இதில் அவங்க என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை மூடி மூடி திறக்கணும். இதில் கண்ணை மூடி மூடி திறக்கிறதுனா சிலவங்க என்னென்னா கஸ்டமரை அப்படி என்ன ஃபோட்டோ எடுத்து தான் சிம்மு தரதுன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போன கஸ்டமர் உண்டு. அவங்க அதையும் தப்பாக நினைக்காங்க. அப்படி ஒன்று அதில் என்னென்னா அந்த கண்ணை மூடி துறைக்கிறது சொல்லும்போது சிலவங்க 2 தடவை மூடி திறப்பாங்க, 3வது தடவை சொல்லும்போது அவங்களுக்கு அது வருத்த மாட்டேன் இருக்குது. அவங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னுள்ளதோட நம்ம அவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணணுன்னுள்ளது இன்னும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. சரி, அதை தான் முடிச்சு கொடுத்தாச்சு. இது முடிச்ச பிறகு இப்போ என்னென்னா சில நெட்ஒர்க்கு என்னென்னா பயோமெட்ரிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு அவங்க கைரேகை அதில் பதிவு பண்ணி தான் சிம் எடுக்க முடியும். அப்போ அது பார்த்தாச்சுன்னா சிலவங்களுக்கு கைரேகை தேஞ்சிருக்கும், அப்போ அதில் திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப இருத்தி அமுக்குனாங்கன்னா நம்ம மிஷின் போக்கு, அது ஒரு 3000 ரூபா மிஷினுக்கு ஆகுது. இந்த செலவுகள் எல்லாம் பண்ணி தான் இந்த தொழிலில் உள்ள வர வேண்டியது இருக்கு. இது போக என்னன்னா 2 மொபைல் ஃபோன் வேணும், 4 நெட்ஒர்க் தான் இப்போ இருக்கு, இந்த 4 நெட்ஒர்க் சிம்மையும் ஃபோட்டோக்கு ஃபோன் வேணும். அதுலேயும் என்னன்னா ஜியோயில் ஒரு சிம் கார்டு எடுக்கணும்னா அவனோட ஜியோ நெட்ஒர்க்கில் ஈஸி இருந்திருக்கணும், இருந்தால் தான் பண்ண முடியும், அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப இது எல்லாமே செலவுன்னு கணக்கை பண்ணி பார்க்கும் போது ஒரு மாசம் 5000 ரூபா நஷ்டத்துலதான் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம் ஈஸியில மட்டும். அப்ப சில கஸ்டமர் என்ன யோசிப்பாங்கன்னா நான் வெளிக்கடையில ஈஸி போட்டேன்னா உனக்க லாபம் போயிருமேனு சொல்லிட்டு நமக்கு போன் பண்ணி சொல்லி போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கியது வரவே வேண்டாம். ஏன்னா எனக்கு லாபத்துக்கேண்டி எனக்கு ஈஸின்னு உள்ள கணக்குல நீங்க வரும்போது அந்த கடனை போட்டு வச்சுட்டு அதை நம்ம எழுதி ஃபாலோ பண்ணிய கணக்கு பார்க்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு சம்பளம் போட வேண்டியது வருது. கடன் எழுதியதுக்கு மட்டும். அப்ப இந்த கடன் எழுதி வச்சுட்டு கூட அதை ஒரு 2 மாசம் தாண்டி கேட்கும் போது கண்டிப்பா நான் தந்திருப்பேன் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப இந்த ஈஸின்னு உள்ளதை முடிஞ்ச வரைக்கும் வந்து போட்டா போட்டுட்டு போயிட்டே இருங்க, இல்லையா அதை பண்ணக்கூடாதுன்னு உள்ள சூழ்நிலை. இப்ப நம்ம கடையில இருந்தே அந்த டிபார்ட்மெண்ட் வெளியில தனியா வச்சிருக்கு, அதுக்கும் கடைக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி போட்டுட்டு போங்க. இதுல இவ்வளவு சொன்னேன், இந்த கணக்கு படி நமக்கு எவ்வளவு 5000 ரூபா லாஸ்ன்னு கொண்டு முடிச்சிருக்கோம், என்ன லாஸ் இருக்கு? கண்டிப்பா ஈஸி போடிய ஆளு ஒரு மாசத்துல ஒரு ஈஸியா அதை மாத்தி போடுவாங்க. ஒன்னா ஒரு நம்பர் மாதிரி விஷயம் முடிஞ்சது. இது கடைசி வந்து வந்து அந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவான் இல்ல, அவங்க சம்பளம் குடிக்க கதை யாரு, சத்யராஜா. ஆமா, கழிச்சு கழிச்சு கடைசி வந்து எங்கேயோ மைனஸ்ல நிக்கும். அது போலதான் இந்த கணக்கம் வரும், கரெக்டா கால்குலேஷன் பண்ணலாம். இதுல இது பண்ணணும். இது போக கடையில அதுல ஒரு இடம் அதுக்குன்னு ஒதுக்கி கொடுக்க வேண்டிய இருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில்லுக்குள்ள அதை பார்க்க வேண்டிய இருக்கு, ஸ்டாஃபுக்கு சேலரி எல்லாம் இது பார்க்கணும். இன்னொன்னு புதுசா எடுத்த ஒரு ஆள் இப்ப வேலை பாக்கியாங்க, இவங்க ஒரு 4 மாசத்துல போயிட்டாங்கன்னா புதுசா வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த இதுக்கு நம்ம ஈஸி போடுறது, ஈஸி போடுறதுக்கு ட்ரைனிங் என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்து நீங்க போட்டீங்கன்னா 1 மாசம் வேலிடிட்டி, முன்னாடி பார்த்தா ஒரு சிம்முக்கு வேலிடிட்டி கிடையாது, அன்லிமிட்டெட் வேலிடிட்டி, எவ்வளவு இன்கமிங் யூஸ் பண்ணலாம்.
இப்போ அடுக்கடுத்து என்னன்னா 49 ரூபா மாசம் போட்டாகணும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 79 மாத்தினாங்க, திரும்ப 99 மாத்தினாங்க, அடுத்து 155 மாத்தினாங்க, அடுத்து 179. இப்ப என்ன மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு மேல எனக்கு மைண்ட்ல அதை வச்சிருக்க முடியல. அதனால அதை அப்படியே விட்டுட்டு ஈசிக்கு பேரம் வந்தா கூட சில நேரங்கள்ல 5 நிமிஷம் அவங்க காத்திருந்துதான் போட வேண்டியிருக்கு. ஈசிக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கோம், அவர் சாப்பிட போனாருன்னு அவர் வந்த பிறகு தான் போட வேண்டியிருக்கு, ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆள் அதுக்குன்னே ஒதுக்கியாச்சு. இதே மீறி சில கஸ்டமர் என்னன்னா ஆன்லைன்லேயே தான் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுவாங்க, சந்தேகத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணே அந்த ரீசார்ஜுக்கு எவ்வளவு போடணும், இதுக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு உள்ள சொல்லு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒன்லி ப்ராஃபிட்டே இல்லை, ஒரு சின்ன ப்ராஃபிட் வேணுமா வந்து போட்டுட்டு போறேன். அந்த சின்ன ப்ராஃபிட்டை கூட நீங்க யாருக்கோ கொடுத்துட்டு உங்க சந்தேகத்துக்கு மட்டும் கடைக்கு வரதுன்னு ஒரு முரண்பாடான விஷயமாயிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசார்ஜ் இப்ப பார்த்தா 149, 249, 299, இந்த 1 ரூபா சில்லரை எங்க போய் பிறக்க? அந்த 1 ரூபாய இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுலயே என்ன சில்லி ரீசார்ஜ்னு 1 ரூபா தனியா போட்டு விடலாம். ஆனா போட்டு விட்டா கஸ்டமருக்கு அது யூஸ் இல்ல, அந்த அன்லிமிட்டெட் பேக் முடிஞ்சிடும்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கால் போவாது. அப்ப இந்த 1 ரூபா உங்களை மெயின் அக்கௌண்ட்ல கிடந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப கண்டிப்பா அதை காய் நட்டு நம்ம கொடுத்துதான் ஆகணும், அதுக்கு தனியா புரட்டணும். இதுக்குன்னு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கி வச்சு கொடுத்தா அவங்க கலெக்ட் பண்ணிட்டு 10 நாள் தாண்டி அதை திரும்ப கொண்டு வந்துட்டு 10 ரூபா வாங்க ரெடி ஆயிருக்காங்க. நம்ம சில்லறைக்கு கண்டக்டர்ட்டே போக முடியும், அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நிக்குது. இதே முடிஞ்சு போய் இன்னும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன கதைன்னா, இப்ப ஒரு உங்களுக்கு சிம்மு கலைஞ்சு போச்சு, என் கடையில நீங்க இன்னைக்கு அதே நம்பர்ல சிம் எடுக்க வரீங்கன்னா, இப்ப ஏர்டெல்ல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு களைஞ்சு போன சிம்ம நான் உங்களுக்கு போட்டு தரேன்னா, நான் ஆல்ரெடி 1 மாசத்துக்கு திரும்ப ஒரு 5000 ரூபாய் நஷ்டப்படணுமா? அது எப்படி புரியலையா? இல்ல இல்ல, அது என்னன்னா, என்னோட கடையில கண்டிப்பா ஒரு 30 கஸ்டமர் ஏர்டெல் சிம்ம நான் வித்திருக்கணும், அடுத்தது ஒரு 15 கஸ்டமரையாவது வேற நெட்ஒர்க்ல இருந்து ஏர்டெலுக்கு மாத்தி இருக்கணும். இந்த 45 பேரை நான் உள்ள கொண்டு வந்தேன்னா மட்டும்தான் என்னால களைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அந்த சிம் கார்டை திரும்ப பண்றதுக்கான ஆப்ஷன் பண்ண முடியும்னு வச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த டைமுக்கு இந்த 45 சிம்மை முடிக்கேண்டி சிம் கார்டு ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டு விடணும். அப்ப இந்த 41 சிம் விற்கும் போது 300 ரூபா லாஸ் ஆகுது. 45 சிம்முக்கு 8000 ரூபா போச்சு. அப்போ புரியுதா? இது முதல். அடுத்த சொல்லி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஃபீல்டுல வேலை பார்த்தேன், அன்னைக்கு ஒரு 1000 ரூபா ஈஸிக்கு ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 ரூபா இருந்தது. அன்னைக்கு நான் வேலை பார்த்தேன், என்னோட சேலரி 2500 ரூபா. இன்னைக்கு என்னோட கடையில ஒரு ஆளுக்கு சேலரி 10000-15000 ரூபா சேலரி இருக்குது, ஆனா ஈஸிக்கு ப்ராஃபிட் 1000 ரூபாய்க்கு 30 ரூபா தான் இருக்கு, 15 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்த 15 வருஷத்துல சேலரி வந்து ஒரு 5 மடங்கு கூடி இருக்கு, ஆனா ப்ராஃபிட்னு உள்ளது இதுல கொடுத்துருக்கிறது என்னன்னா கீழே இறங்கிருக்கு. எப்படி அந்த தொழிலை ரன் பண்ண முடியும்னு தெரியல. இதுக்கு மேலே நிறைய கஸ்டமருக்கு தெரியாது, அவங்க நினைக்கிறாங்க 1000 ரூபா ஈஸி போட்டாச்சுன்னா கண்டிப்பா இவனுக்கு ஒரு 200 ரூபாயாவது கிடைக்கணும்ல எண்ணத்துலயே மக்கள் இருக்கதான் செய்யாங்க. ஆனா ஈஸிலேயே இவ்வளவு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்படி. இல்ல, இது பொதுவா நீங்க இருக்கும்போது கூட உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. முன்னாடி என்னன்னா, நிறைய கஸ்டமரா ஆன்லைன்ல ஈஸி போட்டாங்க, இப்ப அவங்களாலே ஆன்லைன்ல போட முடியல, ஏன்னா டேரிஃப் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, இதுக்கு என்ன ரீசார்ஜ் போடணும் அப்படின்னு. இங்கே வந்து சில வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு 100 ரூபாயை தந்துட்டு ஈஸி போடுங்க அப்படின்னு சொல்லியாங்க. ஆனா அவங்க பாவம், அவங்களுக்கு அது 100 ரூபா போட்டா என்ன ஸ்கீம்ல வரன்னு கூட தெரியாது. முன்னாடி 100 ரூபா போட்டா 100 ரூபாய்க்கும் பேசலாம்னு உள்ளதுதான் அவங்களே தெரியும். இப்ப 100 ரூபா போட்டா 100 ரூபா மட்டும்தான் கிடக்கும், பேச முடியாது, பேச விட முடியாது, ஒண்ண முடியாது. 100 ரூபா உங்க செல்லுல கிடக்கும், சும்மா பாக்கல 100 ரூபா இருக்குன்னு. ஏன்னா அவன் இப்ப என்ன கொண்டு வந்துட்டான்னா, அன்லிமிட்டெட் ரீசார்ஜ், ஒரு அன்லிமிட்டெட் உள்ள ஒரு பேக்கு போட்டா மட்டும்தான் நீங்க என்ன பேக் போட்டாலும் ஒர்க் ஆகும். அப்ப இதை தெளிவா அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும்னா, சொல்ல போனா என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல படிச்சது போல இதுக்கும் தனியா ட்ரைனிங் கொடுத்துதான் வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இந்த ஈசியிலே இவ்வளவு தூரம் வேதனைகள் இருக்குது. இந்த வேதனையை மீறி இதுலயும் கஸ்டமர் வந்துட்டு ஈசி கடன் போடியது, போன்ல ஈசி போடியது, நைட்டு 1 மணி ஆனாலும் சந்தேகத்துக்கு போன் பண்ணியது, அதுலயும் சந்தேகம், எனக்கு 1 மணிக்கு கூட போன் வரும், ஈசி அடிக்கடி போடியது கண்டு, தம்பி ஒரு அர்ஜென்ட் ஈசி போட முடியுமா, அதை கூட விட்டுரலாம். 1 மணிக்கு போன் பண்ணி பிஎஸ்என்எலுக்கு நம்பர் பார்க்கணும்னா என்ன நம்பர்னா அடிக்கணும்னு, 1 மணிக்கு. அப்ப இதுல என்னன்னா, அர்ஜென்ட்டுக்கு போனை யூஸ் பண்ண காலம் போய் இப்ப அது என்னதோ ஒரு கணக்குல போயாச்சு எல்லாமே. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு 4 நெட்வொர்க் தான் இருக்கு ஒரு டைம்ல. உங்களுக்கு எத்தனை நெட்வொர்க் தெரியும் உங்களுக்கு? ஆனா நான் சின்னதுல இருக்கும்போது ஐடியா, பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏர்செல், டோகோமோ மற்ற பப்பி எல்லாம் வருமே, அது அதை தாண்டி எனக்கு இன்னொரு ரிலையன்ஸ் கேள்விப்பட்டேன், அது கன்ஃபார்ம் தெரியாது. இது போக இன்னும் நிறைய உண்டு எனக்கு தெரிஞ்சது, இது போக இன்னும் 2 கூட உண்டு, யூனியன் ஆர் உண்டு, அதுக்கப்புறம் என்னன்னா சிஎஸ்னு ஒரு நெட்ஒர்க் உண்டு, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நாள் தான் வந்து வரும்போது எல்லாமே அன்லிமிட்டெட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்கினாங்க, அதோட அது முடிஞ்சு. இதெல்லாம் முடிஞ்சு போனது போல இந்த ஃபீல்டு தான் கொஞ்சம் நாளில் இனி முடிஞ்சு போகணுன்னு உள்ளதுதான் எனக்கு கேள்விக்குறி.
மக்களுக்கு சந்தேகத்துக்கு பதில் கொடுக்க இடம் இல்லாம இருக்கும். சிலவங்க ஆன்லைன்ல பார்த்து தன்னோட சந்தேகத்தை முடிச்சிருவாங்க. ஈஸி கூட ராங்கா போடுறாங்க. நான் சொன்ன போல அந்த 100 ரூபா வெளியில இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு 100 ரூபாய் ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க, கால் போவாது, என்னன்னு தெரியாது. கடைசி இங்க கடையில கேட்க வரும்போது தான் இது என்னம்மா இப்படின்னு உள்ள விஷயத்த சொல்லும் போது, அதுக்கு அடுத்த ரீசார்ஜ், அடுத்த ரீசார்ஜ் எங்க, திரும்பவும் பையன் தான் வெளிநாட்டுல இருந்து போட்டு விடுவாங்க. அப்ப நமக்கு என்னன்னா, அதான் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போட்டு அந்த கிரெடிட்டை எழுதி எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால அது ஓகே தான். அப்ப இதுல உள்ள நன்மை தீமையை சொன்னேன். இப்ப குறிப்பிட்ட கொஞ்ச நாள் தாண்டும் போது இந்த நெட்ஒர்க் எல்லாம் எப்படி அழிஞ்சு போச்சோ அது போல இந்த ஃபீல்டு அழிஞ்சு போகணும். ஈஸி ஃபீல்டு ஃபீல்டு, ஏன்னா ஒரு காலத்துல அவ்வளவு சிம்மு வித்துது, அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டோட இருந்த பிசினஸ் இன்னைக்கு எல்லாமே லாஸ் ஆகி நிற்குது. வேணும்னா ஏற்கனவே நான் சேமிச்சு வச்ச சிம் கார்டுகளை நீங்க பாக்கலாம். என்ன சிம்மானா, இதெல்லாம் சிம்மு தான். சின்ன பிள்ளைக்கு என்ன விளையாட்டுக்கு தான் கொடுத்தேன். எப்படி இருக்கு அப்பா, இவ்வளவு சிம்மா அப்பா இல்ல என்ன இருக்கு? இது பண்ற இது ஒரு பழைய படத்துல ராஜா தங்கத்தை தட்டிய மாதிரில தட்டிய தங்கம், இது எல்லாமே சிம்மாண்ணா, எல்லாமே சிம் கார்டு தான். என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் அழிந்து இந்த ஃபீல்ட் எப்படி அழிஞ்சு போச்சோ அது போல இது அழிஞ்சு போயாச்சு. இதெல்லாம் எங்க வரேன், டொகோமோ மியூசியத்தில் இருக்கின்ற சிம்மு. இவ்வளோ நெட்ஒர்க் அழிஞ்ச அப்புறம் இந்த தொழிலை விட மாட்டேன்னு நீங்க பிடிச்சு நிக்கிற காரணம் என்னன்னா, நம்ம சேமிச்சு வச்ச கஸ்டமரை இந்த அளவுக்கு நம்ம அவங்கள திரும்ப விடக்கூடாதுதான். ப்ராஃபிட்டுக்கு வேண்டிய தொழில் இந்த தொழில இல்லை. அவங்க என்னன்னா, வயசானவங்க கொஞ்சம் பேர் வராங்க, அவங்களுக்கு சந்தேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீர்வு கொடுத்து அவங்களுக்கு தேவையான, சொல்ல போனா இது ஒரு சேவை மேனைப்பான்மையில தான் இந்த தொழில் நடக்குது. உண்மையை சொல்லணும்னா அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும், சின்ன தொழிலா இருந்தாலும், ஒரு 5 ரூபாய் லாபம் கிடைக்குமானதான் பாப்பாவை. நீங்க இப்படி மாசம் மாசம் 5000 ரூபாய் தீட்டா எப்படியா? நீங்க இதை போறோம், நான் சொன்னதை கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு மாசம் எவ்வளவு லாசம் உள்ளத அப்படியே கரெக்டா எனக்கு அடுத்த மெசேஜ் பண்ணி விடுங்க. லாபமே மைனஸ்ல தானே வருது, எவ்வளவு லாசம் உள்ளத. ஐயோ இவ்வளவு சிம்ம வச்சாலே ஆனா ஜம்மனுடைய எடுத்து 1 கிலோக்கு 100 ரூபா ஆச்சு வேணா இடம் போட்டு எடுத்துட்டு போங்க. ஆமாண்ணா, சிம்ம வச்சாலே கோடீஸ்வரர் 1000 பேர் இருக்கு. தங்கமா இருந்தா கோடீஸ்வரர் ஆகல, இது தகர ஆகி போச்சு. இப்ப அப்பாண்ணா, நானும் நினைச்சேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தண்ட ஈசி கடையில வைக்கான்னு சொன்னேன். இப்பவுமே சொல்லிருங்க, உடனே ஆபத்தாதான். எவனோ இருந்தோம் என்கிட்ட ஒரு ஆள் சொன்னதா இருந்தனா, நீங்க உட்காருங்க, என்கிட்ட ஒரு ஆள் சொல்லியிருந்து ஈசி போடுங்க, ஈசிக்கு ஒரு கடை வைங்க, மொபைல் கடை கூட அதில் சார்ஜர் கிடையாது, சின்ன வச்சா போதும், ஈஸிலி அவ்வளோ ரூபா லாபம் கிடைச்சிடலாம், ஒரே நாளில் பணக்காராயிரலாம், ஒரே பாட்டில் பணக்காரான கதை உண்டு இல்லை, அதே மாதிரி ஒரே ஈசி கடையில பணக்காரா இல்லைன்னு சொல்லியிருந்து. இப்படி போனா என்ன, நான் சொத்தை எல்லாம் வித்துட்டு ஈஸி போ கடை வச்சா பணக்காரன் ஆக முடியாது, கடங்காரன் ஆகல இல்ல, அது கன்ஃபார்ம். கஸ்டமர் தேடி வரட்டாலும் கடன்காரன் கண்டிப்பா வருவான். அப்ப ஈஸிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி ஒரு மொபைல் கடை, ஒரு ஏஜென்சி, ஒரு மொபைல் அதை ரன் பண்ணணும்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்னெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு இன்னும் உங்கள்ட்ட விரிவாட்டு விளக்க மாட்டு நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம்னா. ஓகே.